வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகளை. இன்றும் கூட மற்றொரு உறவு பல முயற்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் மூங்கிலார் என்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு வீட்டிலே ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கின்றன. இன்று ஒரு வித்தியாசமான ஒரு ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய வீட்டிலையும் என்ன எத்தனை சோகங்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது என்பதை உள்ளே போய் அவரோடு பேசி தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம். அப்பா சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? என்ன பேர் உங்களுக்கு? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், நீங்கள் எங்க? மூங்கிலார் தானே? மூங்கிலார் தானே. 24 இங்கதான் இருக்கிறீங்க? முதல்ல மகன் வந்து 96 மகளா? கல்யாணம் வச்சு அடிவாள். சரி, 2006 மகன். மகன் 2006. ரெண்டு பேர் 2005 தான். வைஃபும் 2005. அவங்க யுத்தத்துல கேன்சர். சரி சரி. அப்ப மற்ற ரெண்டு பிள்ளைகளும்? அவர் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? இது உங்களோட மகனா? அவமகள். அவ மகள் மருமகள். ஓகே. அவர் ரெண்டு பேருமே எப்ப நடந்தது? ஓகே. இப்ப அவருக்கு வாய் பேசுறது கஷ்டம். அது பிரச்சனை. அப்படி இருந்து அங்கே படித்தவா இனிய வாழ்வியா? அங்கே இருந்து படித்து இவர் மருமகன் வந்து கைதடியில் கிள்ளி சாந்தபுரம். அவருக்கும் பாய் பேச மாட்டார். இல்லை, இவர் பேச மாட்டார். இவருக்கும் சின்னல இருந்தே அப்படியா? ஆனால் காது கேட்கும். சொல்லுங்க ஐயா, நீங்கள் இப்போ உங்களுடைய வருமானத்துக்கு என்ன செய்கிறீங்க? என்ன உங்களோட செப்பே பிடிக்கும்? கூலி வேலைக்கு போகிறேன். மாதிரி செப்பே பிடிக்கும். 4 வேலையோ 3-4 வேலையும் கிடைக்கும். அதில் தான் நான் சமாட்டி விடுவேன். சரி, இப்போ உங்களோட மகள் மகன் சாரி மகளும் வருமானம் இங்கே இருக்கணும். அவைக்கு என்ன வருமானம்? உங்களுக்கு வருமானம் ஒன்றும் இல்லை. நான் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இல்லை, அவங்களுக்கு வாய் பேச முடியாது, காது வைக்க. அதனால தொழிலுக்கு போக முடியாது. சபை வச்சு தொழில் அப்படி சரியாக கிடைக்கவில்லை. இங்கே அவர் திருவச்சியில் தான் அவங்களால வேலை செய்கிறார். இப்போ அவர் அங்கே போனால்தான் அவர் வேலை செய்வார். இப்போ நானும் இந்த பிள்ளைக்காக இங்கே தான் நான் வச்சு கொண்டு இருக்கேன். மகள் சோம் இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறேன். கொண்டு இருக்கிறோம். அவங்களோட வருமானது சரியான பிரச்சனையாக இருக்கு. இது உங்களோட சொந்த காணியா? இது சொந்த காணி. எடுத்துட்டதுல மகளுக்கு நான் பிடிச்சிருக்கேன். சரி சரி சரி. நான் சரி, உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறது சரியான கஷ்டமாக இருக்குது. கஷ்டம். நீங்கள் என்ன கூலி வேலை, என்ன வேலைக்கு போனீங்க? கூலி வேலை வயல் வேலை, மருந்தடி. வயல் வேலை, மருந்தடி. விவசாயம் தான் உங்களுடைய? உங்களுக்கு காணிகள் இருக்கா இங்கே? காணி இப்போ இருக்கிற காணி, உங்கள் இருக்கிற காணி தான் அந்த பிள்ளைக்கு நான் கொடுப்பேன். இல்லை இல்லை, உங்கள் விவசாய காணி இருக்கா? உங்களுக்கு காணிலாம் விட்டாச்சு. நீங்கள் போய் வரையாக அந்த காணியில் கூலிக்கு வேலை செய்கிறீங்க. அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு தான் குடும்பம் போய் பண்ணுறாங்க. 5-4 வேலை கிடைக்கும். 4-4 வேலை கிடைக்கும். தொடர்ந்து கிடைக்க இதுல தான் நான்
இவர் வந்து ஒரு இவர் என்னதுக்கு நாங்கள் இந்த உறவு பால நிகழ்ச்சிகளூடாக உள்வாங்கினோம் என்றால், இவர் வந்து ஒரு இரண்டு போராளிகளை இந்த மண்ணுக்காக தந்த ஒரு தந்தையினுடைய இன்றைய நிலை, அவருடைய நிலைமை வந்து இப்படி இருக்கின்றது என்பதை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இவரை இன்று இந்த உறவு பால நிகழ்ச்சிகளூடாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது முன்பு, அதாவது 2009 ஆண்டுக்கு முன்பின காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த போராளிகள் குடும்பம் என்கின்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தது. அதனூடாக இந்த போராளிகளை மாவீரர்களாக கொடுத்த தாய் தந்தையருக்கு ஒரு வருமானத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு வருமானம், மாதாந்த வருமானம் அல்லது மாதாந்த உதவி பொருட்கள் என்று வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் 2009 ஆண்டுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு நடைமுறையும் இல்லை, அந்த அதற்கான நடைமுறை சாத்தியமும் கூட இல்லை. ஆனால் இருந்த போதிலும் அந்த பிள்ளைகளை இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக தந்தவர்களுடைய நிலைமை இன்று எப்படி இருக்கின்றது என்பதை இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு இந்த தொலைக்காட்சியினூடாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இன்று ஐயாவோட பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஐயாவனுடைய நிலைமை, அவருக்கு இரண்டு பிள்ளைகள் மாவீரர்களாக இருக்கின்றார்கள், இரண்டு பிள்ளைகள் மீதியாக இருக்கின்றார்கள். அதிலும் ஒரு மகளுக்கு, அவருக்கு சவிப்புலன் பேச்சு திறமை இல்லை. அவர் இப்பொழுது சமீப காலத்துக்கு முன்பாக திருமணம் முடித்திருக்கின்றார். திருமணம் முடித்தவருக்கும் கூட வாய் பேச முடியாது, காது கேட்காது. இந்த பிரச்சனையில அவருடைய மகள் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றார். அவர் ஏழு மாசம் சொன்னீங்கன்னு ஐயா, 7 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். இவருடைய நாளாந்த கூலி வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை முன்னாடி செல்கின்றோம். இப்படியான வாழ்க்கைக்குள் அகப்பட்டு சிக்குண்டு சின்னவண்ணமாக இருக்கக்கூடிய உறவுகள், இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள், நிச்சயமாக இவருடைய வலிகளை, இவருடைய பாரங்களை நீங்களும் உங்களுடைய தோள்களை சுமப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இவர் இப்படியானவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவருடைய நிலைமைகளை பார்த்து தெரிஞ்சு கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்கள் ஐயா, இப்ப நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கல, ரெண்டாம் உங்களுக்கு வருமானம் இல்லை, அந்த நாளை எப்படி நீங்கள் போக்காடுவீர்கள்? ஒரு ஆள் குறவுனால அந்த வேலை செய்ய இயலாது. தம்பி இழுத்து அடிக்கணும், அதை நட்டு கலத்தி போட்டுதான் டெம்பரா இழுத்து அடிக்கணும். மறுமணம் போட்டுட்டேன், இந்த பிரஜனால நான் போயிருக்கேன். எத்தனை வயசு பையாது? எனக்கு 68 வயசு. 68 வயசுலயும் நீங்களே போய் கூலி வேலைக்கு போய் போய் சூழலிக்க போறது போகும் மருந்துட்டேன் சூழி போட்டு அந்த வயலுக்கு அடிக்கும். எங்களுடைய உறவுகள் எத்தனை பேருக்கு அப்பா இருப்பார்? உங்களுடைய அப்பா இப்படியான ஒரு நிலைமையில இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதைத்தான் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நிச்சயமாக இந்த பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள், இந்த தந்தையினுடைய வழிகளை நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்புகின்றோம். எப்படி இந்த திருமணத்தை முடிச்சீங்களா? பல பிரச்சனைகளை பரவட்டு நிறுவனத்துல இருந்து அங்க பிள்ளை போயிட்டு படிக்க முடிஞ்சு 10ஆம் ஆண்டு படிச்சிருக்கான். தமிழ் கொஞ்சம் ஓடாது, இங்கிலீஷ்லாம் கூட ஓடலாம். அப்படியே இருந்து வரட்டு நிறுவனங்களை நாங்கள் கழிச்சு பேசி அங்கே போயிட்டு சேர்த்து விட்டோம். அங்கே வந்து இவரோட தொழில் வந்து இந்த பூ வேலை, இந்த வரம் எதிர உள்ள பூவல் நிறுவனத்துல அது வந்து அவங்களெல்லாம் அதுக்கு காசுக்கு வேண்டி கண்காட்சியில போட்டு போட்ட உடனே அவங்களை வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த வெள்ளக்கார ஆட்கள் வந்து அது காசு அது காசு ஆக்கி உடனே அந்த காசு தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க போட்டு அந்த கல்யாணத்தை அவங்களே பண்ணி வச்சாங்க. பெரிய சந்தோஷம், பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய சுமை உண்டு, எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு துணை இருக்கு, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. கல்யாணம் தான் நீங்கள் தொடர்ச்சியா? அப்புறம் எனக்கு வசதி தான் போச்சு. அப்போ நீயும் சிலவுக்கு காசு வேணுமே கல்யாணம் பண்ணி எதுவும் கொண்டு வந்து அதே வயல்காணி இருக்கு வைத்து போட்டு தான் அந்த கல்யாணம் வயல்காணியை வைத்து பிள்ளைங்க கல்யாணத்தை முடிச்சுட்டீங்க. வயல வித்து பிள்ளைங்க கல்யாணத்தை முடிச்சாச்சு, நீ என்னத்தை வித்து பிள்ளைங்க பிரசவத்தை பார்க்க போறீங்க? வீடு வந்துதான் பிள்ளைங்க இருக்கு. நிச்சயமாக நீங்கள் பயப்படாதீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளும் இந்த கிணறுக்கும் காசு இல்லாம இந்த காணி ஓமிட்டு அடவு வச்சு போட்டுதான் இன்றைக்கு காணியின் உறுதியை அடைய வச்சு கிணறு வெட்டி இருக்கிறீங்க. இப்ப காணியின் உறுதியை மீட்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க? மாதம் மாதம் கட்டி கொண்டு வாரேன் வட்டி.
முதல்ல கட்டினா தான் வாணியில உறுதி எடுக்கலாம். அப்போ நாளைக்கு அடவு கிடக்கு கட்டி வந்து எவ்வளோ ஆசத்துக்கு எவ்வளோ ஆசை கடை வச்சுனீங்க? 40,000. 40,000 வச்சிருக்கு. 20,000 வட்டி கட்டி உழைச்சி அதை வட்டி கட்டணுமே. அப்போ நீ கட்டணும்னா நேற்று கூட 2,000 கட்டி தான் வந்தேன். அது நீக்க இல்லாமல் கிடைச்சிட்ட இருக்கக்கூடிய மக்களுடைய சொந்த கதை எல்லாமே சுகக்கதையாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள். இந்த ஐயா காணியை விற்று கல்யாணத்தை முடிச்சிருக்கிறார். விற்று இருக்கிற வீடு அடைய வச்சு கிணத்தை வெட்டியிருக்கிறார். இப்போ உறுதி வந்து சிக்கி போய் நிற்கிது. எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாளாகும், ஒரே பொருளாதார சிக்கலாக தான் இருக்குது. இதை யார் தான் கண்டுகொள்வது, எப்படி தான் இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பது வந்து யாருக்குமே தெரியல. ஒரு விதமான ஒரு ஐடியாக்களும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது இங்கே இந்த அரசு சார்ந்த நிறுவனங்கள் அல்ல அரசு சார்ந்த அமைச்சர் அவைகளோட போய் இன்னைக்கு இவ்வளோ காலத்துக்கு இந்த பிள்ளைக்கு இங்கே எந்த உதவியும் முன்ன வரைக்கும் வச்சா செய்யும் அரசாங்கம் சார்ந்து ஒரு தருமே ஒரு உதவியும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் அல்ல இந்த எம்பி மேயர் அவைகளோட போய் எல்லாம் வந்து நீங்கள் உதவி எல்லாம் கிடையாது ஒன்றும் கேட்கவும் இல்லை. எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தனவும் இல்லை. இந்த வர்ற வழியில இந்த ரோட்டெல்லாம் உங்களுக்கு மேடும் பள்ளமா கிடக்குது. இதுக்குள்ள யாருமே வந்து அந்த மந்திரிகள் 24 இந்த ஊருக்கு வரக்குள்ள இப்ப நான் இருக்கிறது பெரும் காரு காடு வெட்டி தான் நான் காடு வெட்டி நீங்கள் இது பண்ணீங்க. அப்பயும் இந்த ரோடு இப்படி தான் இருந்ததா? இல்ல இந்த ரோடு அந்த நேரம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தடி பாதை 90 பிற்பாடு தான் இந்த. ஆனா இப்பவுமே எல்லாமே ஏத்தமும் மறக்கமா பள்ளமும் மடமா தான் நடக்குது. ஒரு அளவு வந்துட்டு இது கூட இல்ல சார் போட்டோன்னு அரசாங்கம் வந்து நாங்க மூங்கிலாறு பிரதேசத்தில் இருக்கிறோம். இங்கே சரியான மழை பெய்து கொண்டிருக்குது. அந்த மழை சத்தத்தில் மத்தியிலும் ஒரு ஐயாவை பார்க்கறதுக்காக வந்துனாங்க. ஐயாவுடைய குடும்ப நிலைமைகள் ஏற்கனவே நான் சொன்னது போன்று அவருக்கு ஏராளமான பிரச்சனை இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய வருத்தம் இருக்காமே, நீங்க அதை சொல்லலையே. வருத்தம் இருக்கு, நான் சொல்லுங்க என்ன வருத்தம்? நான் கழித்து கொண்டு இருக்கக்குள்ள திடீர்னு வந்து இந்த வாய் வந்து கொழுவு வந்து மேலே வலிப்பு வலிப்பு கொழுவு பட்டு போடுறேன். கொழுவு பட்டு போடும் உடனே வாய் திறந்தா மூடையில கையெல்லாம் இரண்டுமா இல்லை வாய் மாட்டோம். அது அது வேற திரும்பும் இந்த வாய் திறந்தா முந்தையெல்லாம் அமைந்தோம். சத்தியமையும் நான் இந்த ஒசுக்கர் போறதுக்கு எனக்கு அந்தரமா இருக்கும். சொல்ல நேரத்தில் சொல்றது எல்லாரும் எழுதிதான் காரணம். சில பேருக்கு விளங்காது, விளங்கின எழுதி காமிச்சு எங்களோட குடும்பத்துக்கு எனக்கு விளங்கும், மற்றவங்களுக்கு விளங்காது. பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எனக்கு சொல்லி எழுதி ஒரு மாசத்துல நேரம் விடுகிறோம். மாட்டிக்கொடுறாங்க மற்றவங்க மாட்டுக்கு மத்தியிலும் ஐயா அவருடைய உழைப்பைத்தான் அவருடைய மகளை மருமகனையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. வேற நீங்க சொல்லுங்க ஐயா. வேற கை கால இப்படி வேலை செஞ்சு கொண்டிருக்க
இரவைக்கு படுக்கையிடாது, படுத்தா அந்த காலில் மறுபடியும் சுருண்டு போடணும். காலை நீட்டுறது பெரிய அந்தரப்பட்டு தான் நீட்டோம். இல்லாட்டி பெரிய கஷ்டம், வாதம் 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 மாதிரி இருக்கும். கை காலம் அப்படி உராஞ்சி கொண்டிருக்கோம். சைக்கிள் பிடிக்க இடாது, சைக்கிள் பிடிக்கும் இடாது, அப்படி அணைச்சியும் பிடிக்க இடாது. நடையில தான் வந்துட்டு இருந்தோம். இப்படின்னு நான் நடந்து ஏதோ சரி பாரம் ஏதோ தூக்கி கொண்டு போகக்குள்ள இந்த ரெண்டு காலம் மடங்கி திடீர்னு ஓடுதறது, திடீர்னு அப்படியே இந்த கால் மடங்கி அப்படியே ஓடுதறது. இந்த வேலை எண்ணிக்கைகள் அப்படி வந்தால் என்ன செய்வீங்க? அப்படி வராது, வேறு செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள வராது. இது சரி, இப்போ இந்த சைக்கிள் ஏறக்குள்ளேயும் திடீர்னு இப்படி மடிப்பு வந்தோன்னா டாக்டர் நான் விழுந்துடுறேன். சில பேர் நினைச்சிட்டாங்க வெளியில தான் விழுந்துருந்தாங்க, கூட சில பேர் நினைப்பாங்க. அப்படி இந்த உடனே நான் திரும்பி நேராக சரி. இப்படி ஏராளமான பிரச்சனைகள், உடம்பிலே இருக்கிற பிரச்சனைகள் அப்படி இருந்தாக்கல. இது இந்த வாயு தான், நீங்க வாயு கட்டு வந்தோம்னா இந்த வயிறுலாம் இப்படி ஊறிடும். ஊறவுன்னு இப்படியே நிமிந்து நிமிந்து இப்படியே இருக்கிறதுனால என்னன்னு ஓடி வருவாங்க. எனக்கு கடைக்கிடாது அப்படி நூற்றி குடிக்காது, அப்புறம் அவரை கீழே இறங்குவாங்க. வாயு வருத்தம் இருக்கு, சரணவாதம் இருக்குது, வலிப்பு வருத்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் மத்தியிலே வேலைக்கு சென்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கொண்டு அவருடைய மகள், வாய் பேச முடியாத மகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக நாங்கள் இந்த உங்களோட வீட்டை வந்ததும் அல்ல, இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை வெளி உலகத்தில் கொண்டு வந்ததும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வேலைக்கு போறதுக்கு இருந்தேன், எப்படியோ கேள்விப்பட்ட உடனே இப்படி வராங்கன்னு சொன்னாலும் அன்றைக்கு வீட்டில் நான் இருந்தேன். இந்த வேலை போயிருந்தேன்னா சந்திக்கவும் இயலாது, ஒன்று செய்யவும் இயலாது. எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு கச்ச நிலையில இருந்தேன். இப்ப உங்களோட மகளோட கதை கேட்கல, நீங்க எப்படி கைப்பாசையெல்லாம் கதைப்பீங்க? இப்ப அவருக்கு வந்து சொல்லுங்க, நாங்கள் அப்படி ஒரு தொலைக்காட்சியில வந்திருக்கிறோம், உங்களோட கதைச்சிருக்கிறோம் என்றதை அவங்களோட அவலங்கப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி கதைக்கிறீங்க அந்த பாவம் மகளோட? ஓகே, அவர்கள் கதைத்தால் எனக்கு புரியவில்லை, நான் கதைக்கிறது அதற்கு புரியுதோ தெரியலை. இருந்தாலும் அவர்களுடையும் சில நேரம் உரையாட வேண்டும் என்பதற்காக அவர்களை உங்களை தொலைக்காட்சி முன் கொண்டு வந்திருந்தோம். பாருங்கள் உறவுகளே, இதெல்லாம் எங்களுடைய சமூகம், எங்களுக்காக தங்களை வருத்தி கொண்ட சமூகம் என்று அவருடைய நிலைமைகள் மிக மோசமாக இருக்கின்றது. இதற்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டிய சக்தியாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். ஏன்னு சொல்கிறால், ஐயா முன்பு சொன்னது போல் இங்கே இருக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களோ அல்ல அரசு சார்ந்த நிறுவனங்களோ எந்த விதமான உதவிகளும் பெரிதளவிலே இல்லை, இதுவரையும் இல்லை. அவருடைய குற்றச்சாட்டு எல்லாமே போட்டு கேட்கும் பொழுது மட்டும்
இங்கே உள்ளவர்கள் வருகின்றார்கள், எங்களுக்கு போட்டு போடுங்கள், எங்களுக்கு போட்டு போடுங்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு பின்பு யாருமே இங்கே திரும்பி பார்த்ததில்லை. இருந்த போதிலும் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு 68 வயது நிரம்பிய ஒரு ஐயா தன்னுடைய வருத்தங்களுக்கு எல்லாம் அப்பால் கூலி வேலைக்கு சென்று இன்று அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்போம் என்ற நம்பிக்கையோடு சென்று இந்த உறவுப்பாள நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். ஓகே, பிள்ளைக்கு எதாவது வாங்கி கொடுங்க. ஓகே, நிச்சயமாக இது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய ஆட்கள் வந்து பொண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வார்கள். நாங்கள் கண்டிப்பாக 500 வாட்டி இங்கே வருவோம், உங்களோட நிலைமையை பார்த்து அவர்கிட்ட போய் சொல்லுவோம். மீண்டும் ஐயாக்கும் பிரசவம் வந்து சுகப்பிரசவமாக வர்றதுக்கு ஐபிசி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த உங்களோட வந்து வரவிருந்தோம். நன்றி உறவுகளே. இன்பு கூட இன்றும் கூட மூங்கிலாறு பிரதேசத்திலிருந்து இந்த உறவுப்பாளர் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு உறவுப்பாளர் நிகழ்ச்சியினூடாக உங்களோட அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களோட வந்து வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.